ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மட்டன் கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 3-4 டைம் வாஷ் பண்ணி கறி எடுத்துக்கலாம். நான் இதை குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன், ஏன்னா இதனோட சூப் வேணும் குழந்தைங்களுக்கு. இதில் நம்ம ஸ்பைசஸ் எதுவும் அதிகமாக ஆட் பண்ண மாட்டோம் வேக வைக்கும் போது. இந்த சூப் வேணுன்றதுக்காக நான் குக்கரில் வேக வைக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். பாருங்கள், இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கேற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மட்டன்லேயும் தண்ணி வரும், உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கான ஸ்பைசஸ் ரெடி பண்ணிடலாம். ஜீரகம், மிளகு, வரமிளகாய், சோம்பு, வரக்கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்தளவுக்கு ரோஸ்ட் ஆனோடனே எடுத்து வச்சிடலாம், இது ஆறி வரட்டும். அடுத்து இந்த குழம்புக்கேற்ற வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி ஆயில் விட்டு கொஞ்சம் இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கி வைக்கோங்க. இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ரொம்ப நல்லது, போடுறப்போ மணமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பேபி தக்காளி, குட்டி குட்டி தக்காளி, இது தோட்டத்தில் கிடைச்சது அதனால் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நார்மல் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கெடுக்கணும். நல்லா வதக்கும் போது குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த கலரும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ண அந்த மசாலாவையும் வதக்கின அந்த வெங்காயம் பூண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு, பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சுட்டானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். பே லீஃப், அடுத்து பட்டை, கிராம், ஏலக்காய், இந்த ஸ்டார் பூ. அடுத்து கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இப்போது என்ன வெங்காயம் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஆட் பண்ணாலும் சரி, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணாலும் சரி, இதை ஆட் பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து ஒரு 4-5 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை, ஒரு ஒரு தக்காளி, 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி கொடுங்க, அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சு விழுந்தையே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலையும் நல்லா அந்த ஆயிலே நல்லா வதக்கி விடுங்க, நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வரட்டும். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. நம்ம வேறு எந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம இப்போது கறி எடுத்துக்கலாம். குக்கரில் பாருங்கள், கறி நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் ஜூஸ் எடுத்து வச்சுட்டு, சூப் எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த கறியை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். கறி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம வேறு எந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி மசாலாவே அரைச்சி வச்சதே போதும். வேறு எந்த மட்டன் மசாலாவோ இல்லை மிளகாய் தூள் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாம்.
இதுவே போதும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலாவும் ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டிலே ரோஸ்ட் பண்ணி அரைச்ச மசாலா நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கறியும் ஆல்ரெடி வேக வச்சு தடுத்துருக்கோம், மசாலா எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணி தான் எடுத்துருக்கோம். இதெல்லாம் மிக்ஸ் ஆகி கொஞ்ச நேரம் வெந்து வரட்டும். உங்களுக்கு இந்த தேங்காய் ஊற்றுறது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அப்படியே இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். தேங்காய் ஊற்றுனா இந்த ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாகும். அவ்வளோதான், வீட்டில் கொஞ்சம் குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால நான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அந்த ஸ்பைசஸ் வந்து கம்மியாக இருக்கணுன்றதுக்காக. தேங்காய் ஊற்றுறது ஆப்ஷனல் தான், வேணும்னா மட்டும் ஊற்றிக்கோங்க. தேங்காய் ஊற்றலைன்னா தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அப்போ திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சு, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேக வரட்டும். ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு, போதும் இந்த திக்னஸ் போதும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் தூள் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபேமிலியோட ஹாப்பியாக உட்காந்து சாப்பிடுங்க. பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு. இது என்னோடய ஸ்டைலில், நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இனி நம்ம சாப்பிட்லாம். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.